தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் வழங்கும் விக்ரமாதித்தன் கதைகள். விக்ரமாதித்தன் முதுகில் ஏறிய வேதாளம் இதுவரை 5 கதைகளை சொல்லியிருக்கிறது. அதற்கான சரியான பதிலை அவர் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் அவரை பாராட்டிவிட்டு மீண்டும் முருங்கை மரத்திற்கே சென்று விடுகிறது. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடித்து முதுகில் கட்டிக்கொண்டு தன் பயணத்தை ஆரம்பிக்கிறான். அடுத்தடுத்த கதைகளை வேதாளம் சொல்ல போகிறது. அதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். ஹெட்போன்ஸை போட்டுக் கொள்ளுங்கள். இதில் வருகின்ற ஒவ்வொரு கதைகளையும் உருவகப்படுத்தி பாருங்கள். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். விக்ரமாதித்தன் முதுகில் இருந்து வேதாளம் பேச ஆரம்பிச்சது. பரவாயில்ல மன்னா, நான் கேட்ட 5 கேள்விக்கும் சரியான பதில சொல்லிட்டேன். சரி, அடுத்து ஒரு கதை சொல்றேன், இதுல உன் திறமை என்னன்றத பாக்கலாம்னு சொல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சது வேதாளம். அனகாபுரி அப்படின்ற நாட்டுல ராஜசிம்மன் அப்படின்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு சிறந்த மன்னன். அவனுடைய ஆட்சியில பசி, பட்டினி, பஞ்சம்னு எதுவுமே கிடையாது. மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவன் நாட்டுல ஏழைகளும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் கடவுள் புண்ணியத்துல அந்த நாடு ரொம்ப சிறந்த நாடா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மன்னனா ராஜசிம்மன் இருக்கும்போது அவனுடைய அரசவைக்கு ஒரு குடும்பம் வந்துச்சு. வீரபாலன் அப்படின்ற ஒரு வீரனும் அவனுடைய மனைவியா வேதவதின்றவளும் அவனுக்கு ஒரு மகனும் ஒரு மகனும் இருந்தாங்க. அவங்களுடைய பேரு விஜயன், லீலாவதி. இவங்க எல்லாருமே மன்னனை பார்க்க அரசவைக்கு வந்தாங்க. அந்த வீரபாலன் பேச ஆரம்பிச்சான். அரசே வணக்கம், நான் ஒரு வீரன். மத்வ தேசம் அப்படின்ற நாட்டுல இருந்து நான் வரேன். இந்த நாடு முழுக்க உங்களை பத்தி புகழ்ந்து சொல்றாங்க. அதனால உங்ககிட்ட வேலை செய்யலான்ற ஆசையில நான் இங்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன உங்களுடைய அந்தரங்க பாதுகாவலனா ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் வராம நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு உறுதிமொழி அளிச்சான். அவன் மட்டும் இல்லாம குடும்பமும் சேர்ந்து உறுதிமொழி கொடுத்துச்சு. ஒரு நல்ல வீரனுக்கே உரிய ஒரு தோற்றம், ஒரு பெரிய வாளு, கேடயம் அப்படின்னு எல்லாமே அவன் வச்சிருந்தான். அதை பார்த்த ராஜசிம்மனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவனுடைய வெளிப்படையான பேச்சு ரொம்ப பிடிச்சு போக, சரி நீ சொன்ன மாதிரியே என்னோட அந்தரங்க பாதுகாவலனா நான் இருன்னு சொல்ல அவனும் ரொம்ப மகிழ்ச்சியோட அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள் வேலைக்கு வந்தான். அவனுக்கு மாச சம்பளமா 100 பொற்காசுகள் தர்றதா மன்னர் சொன்னாரு. அதை கேட்ட அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதை கேட்ட குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அவன் வாக்கு கொடுத்த மாதிரியே அரசனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். வெயில், மழை, காத்து, புயல்னு எது அடிச்சாலும் அவன் கடமையில இருந்து அவன் தவறாம அவன் சொன்னபடியே மன்னன் ராஜசிம்மன் அவன் பாதுகாத்து வந்தான். இதெல்லாம் ராஜசிம்மன் ஒரு பக்கம் பார்த்துட்டு தான் இருந்தாரு. பார்க்க பார்க்க அவருக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. தன்னுடைய கடமையில இப்படி இருக்க முடியுமான்னு அவர் வியந்து போனாரு. இப்படியே காலம் போச்சு. ஒரு நாள் இரவு மன்னன் தூங்கிக்கிட்டு இருந்தாரு. வீரபாலன் வழக்கம் போல அரண்மனை வாசல்ல காவல் புரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்ப தூரத்துல யாரோ ஒரு பொண்ணு அழுவுற சத்தம் கேட்டுச்சு. இது இவனுக்கும் கேட்டுச்சு, அரசனுக்கும் கேட்டுச்சு. பொறுத்து பொறுத்து கேட்டுட்டு இருந்த அரசன் திரும்பியும் வெளியில வந்து, வீரபாலா, அங்க என்ன ஒரு பொண்ணு அழுவுற சத்தம் கேக்குது? நம்ம நாட்டு குடிமக்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்கு? அவங்கள நான் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த இரவு நேரத்துல ஒரு பெண் அழுகிற சத்தம் என் மனசை போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. என்னன்னு போய் பார்த்துட்டு வான்னு சொல்ல, ஆமா அரசே, அதை என்னுடைய காதுக்கும் கேட்டுச்சு, நான் போய் பாக்குறேன்னு சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்புனான். கொஞ்சம் தூரம் நடந்தது ஒரு ஆறு வர அந்த ஆத்த ஒட்டி ஒரு சின்ன மண்டபம் இருக்க, அதுக்குள்ள உட்காந்து ஒரு பெண் அழ. அந்த பெண்ணை பார்த்து வீரபாலன் கேட்டா, அம்மா தாயே, நீங்க யாரு? ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? எங்க அரசனுடைய ஆட்சியில எந்த பெண்ணுக்கும் எந்த குறையுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அழுகுறீங்கன்னு கேட்க அதுக்கு அந்த பெண் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆமாம்ப்பா, இந்த விதி ரொம்ப கொடுமையானது, அதுக்கு இறக்கமே கிடையாது. ஒரு நல்ல அரசனை இறக்க போறோமே, இது நியாயமானதான்ப்பா நான் புலம்பி அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட வீரபாலன், நீங்க யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? தெளிவா சொல்லுங்கன்னு சொல்ல, வீரனே, நான் வேற யாரும் இல்ல, நான் தான் பூமாதேவி. இந்த நாட்டுடைய அரசன் ராஜசிம்மன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மகம் போல நான் அவனை பார்த்துப்பேன். தர்மம் தவறாம நல்ல ஆட்சி நடத்திக்கிட்டு வரான். ஆனா அவன் இன்னும் 2 நாள்ல சாவ போறான். அந்த துக்கம் தாழாம தான்ப்பா நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட வீரபாலன் அதிர்ந்து போயிட்டான், துடிதுடிச்சு போயிட்டான். என்ன சொல்றீங்க பூமாதேவி, ஏன் இப்படி சொல்றீங்க? அவரு ரொம்ப நல்லவராச்சு, குடிமக்களை நல்லா பாத்துக்கிறவராச்சு. அவர மாதிரியான சிறந்த அரசனை எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற மன்னனுக்கு ஏன் அந்த நிலைமை வரப்போகுதுன்னு சொல்ல, விதி அப்படிதான்ப்பா, அது கொடுமையானது. அவனுடைய விதி அப்படிதான் இருக்கு. என்ன பண்ண முடியும்னு சொல்ல, சரி பூமாதேவி, இதுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கும் இல்ல? நான் ராஜசிம்மனுடைய பாதுகாவலன். அவர் உயிரை காப்பாத்தணுன்றது எனக்கு இருக்கிற கடமை. அவர் உயிரை காப்பாத்தி ஏதாவது வழி இருக்கான்னு கேட்க, அதை கேட்ட பூமாதேவி, கண்டிப்பா இருக்கு வீரனே, இது அவருக்கு இருக்கிற ஒரு கண்டம் தான். அதுல இருந்து அவர் தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரியம் பண்ணணும்னு சொல்ல, கண்டிப்பா சொல்லுங்க தாயே, எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நான் அதை கண்டிப்பா செய்வேன் என் மன்னனுக்காக, நான் ரொம்ப உறுதியா சொல்ல பூமாதேவியும் வழிய சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த நகரத்துடைய தென் எல்லையில வனபத்திரகாளியம்மன் கோவில் இருக்கு.
அந்த கோவிலில் ஒரு பலிபீடம் இருக்கு. அந்த பலிபீடத்தில் எந்த ஒரு அப்பா தன்னுடைய மகனை மனமுவந்து வந்து பலி கொடுக்கறானோ அது மூலியமா மன்னன் ராஜசிம்மன் உயிரை காப்பாற்ற முடியும், அவர் அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்க முடியும், இல்லைன்னா ரெண்டு நாள் தான்ப்பா அவர் இறந்து போயிடுவாருன்னு பூமாதேவி சொல்ல, அதை ரொம்ப தெளிவாக வீரபாலன் கேட்டுக்கிட்டே இருந்தான். வீரபாலன் மட்டும் கிடையாது, ஒரு பக்கம் அவனுக்கே தெரியாம மன்னன் ராஜசிம்மனும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தான். ஏன்னா அந்த பெண்ணுடைய அழுகுரல் அந்த மன்னனை தூங்க விடவே இல்லை. ஒரு பக்கம் வீரன் அழுகுரலுக்கு காரணமான பெண்ணை தேடி வரும்போது மன்னனும் கிளம்பி வந்துட்டான். அதனால பூமாதேவியும் வீரனும் பேசின விஷயத்தை எல்லாம் மன்னன் ஒரு பக்கம் இருந்து கேட்டுட்டு தான் இருந்தான். அவருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. சரி, இதை கேட்ட வீரபாலன் என்ன சொல்றான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. பூமாதேவி சொன்னதை கேட்ட வீரபாலன் உடனே ஒரு முடிவெடுத்தான். அப்ப கண்டிப்பா என்னால காப்பாற்ற முடியும்னு முடிவெடுத்து பூமாதேவிக்கு நன்றியை சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போனான். மன்னனும் வீரபாலனுக்கு தெரியாம அவனை பின்தொடர்ந்து போனாரு. குடும்பத்துக்கிட்ட போன வீரபாலன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். எப்படியாவது மன்னன் உயிரை காப்பாத்தி ஆகணும், நான் தான் அவருக்கு பாதுகாவலனா இருக்கேன். பூமாதேவி சொல்ற மாதிரி எப்படி பண்றதுன்ற விஷயத்த குடும்பத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீரனுடைய மகன் சின்ன பையன் அவனா முன்வந்து, தந்தையே, அரசனுடைய உயிரை காப்பாத்துறது உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய கடமையை நீங்க செய்யறதுக்கு நானும் உதவி பண்ணணும். அதனால என் உயிரை கொடுக்கறதுக்கு நான் முன் வரேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போகலாம், நீங்க என்ன பலி கொடுங்க, மனமும் வந்து பலி கொடுங்க, அதை கண்டிப்பா காளியம்மன் ஏத்துப்பான்னு சொல்ல, அதை கேட்ட மொத்த குடும்பமும் சந்தோஷப்பட்டுச்சு. எல்லாரும் குடும்பமா சேர்ந்து வனபத்திர காளியம்மன் கோவிலுக்கு போனாங்க. இதையெல்லாம் அரசன் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எப்படி ஒரு குடும்பமே இப்படி முடிவெடுக்குது, எனக்காக ஒரு சின்ன பையன் சாக்க போறானா அப்படின்ற ஏக்கத்திலேயே அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கிறதுக்கு மன்னனும் கூடவே தெரியாம போனாரு. வீரபாலனுடைய மனைவி, மகன், மகள் எல்லாருமே அந்த நடுராத்திரி நேரத்துல வனபத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு போனாங்க. வீரபாலனுடைய மகனோட பேரு விஜயன். அவன் அந்த பத்திரகாளியை கும்பிட்டான். தாய பத்திரகாளி, எனது சின்ன உயிரை நீ பரிசா எடுத்துக்கோ. மிகச்சிறந்த அரசனான நீதிமானனான எங்களுடைய மன்னர் ராஜசிம்மன் நீண்ட ஆயுள் வாழணும், அந்த ஆயில அவருக்கு தான் சொல்லி பலிபீடத்துல படுத்தான், தலைய வச்சான். அடுத்தனுடைய வீரபாலன் தன்னுடைய மகனை கூரிய கத்தியால வெட்ட தலை தனியா போய் அம்மனுடைய காலடியில் விழுந்துச்சு. சந்தோஷப்பட்ட வீரபாலன், அப்பாடா இதை நான் ரொம்ப மனமும் வந்து செஞ்சிட்டேன், தேவி பத்திரகாளியே இனிமே நீதைய மன்னனை பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னான். அப்போ ஒரு அசரீர் வந்துச்சு. வீரபாலா, உன்னுடைய தியாகம் வீணா போகாது, மன்னனுடைய உயிர் தீர்காயுசா இருக்கும், அவர் இன்னும் 100 வருஷம் இந்த நாட்டுல இருந்து நல்லாட்சி புரிவாருன்னு சொல்ல எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அதே சமயம் செத்துப்போன அந்த குழந்தையோடைய தங்கச்சி தன்னுடைய அண்ணனுடைய உடலை பார்த்து தேம்பி தேம்பி அழுது அந்த துக்கத்திலேயே நெஞ்சு வெடிச்சு செத்து போயிட்டா. அதை பார்த்துக்கிட்டு இருந்த மனைவிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அப்புறம் கணவன் கிட்ட அவ சொன்னான், சுவாமி, உங்களுடைய கடமையில நானும் இருக்கணும் அப்படின்றது ஒரு கடமை தான், அது இப்ப முடிஞ்சு போச்சு, மன்னனையும் காப்பாத்தியாச்சு, ஆனா என் ரெண்டு குழந்தைங்களாம என்னால வாழ முடியாது, அதனால அவங்க ரெண்டு பேரையும் தீ முட்டுங்க, அதுல நானும் குதிச்சு இறந்துடுறேன், அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு சொல்ல அவனும் அனுமதி தர அந்த ரெண்டு குழந்தைங்களையும் எரிக்க அதே தீயில அவங்களுடைய அம்மாவும் குதிச்சு உயிரை விட்டுட்டாங்க. கடைசியா வீரபாலன் பத்திரகாளி கிட்ட வந்து, தாயே, நீங்க சொன்ன மாதிரி எங்களுடைய மன்னர் ராஜசிம்மர் உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லை, அவரும் 100 வருஷம் நல்லா வாழதான் போறாரு, நாட்டை ஆளதான் போறாரு, இது உறுதி ஆயிடுச்சு, ஏன்னா நீங்களே வாக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப எனக்குன்றிருந்த குடும்பமும் இங்க இல்லை, அந்த துக்கத்தோட துயரத்தோட நல்லா வாழ முடியாது, எப்படியோ என் கடமை மன்னனை காப்பாத்தணும், காப்பாத்தியாச்சு, என் குடும்பம் இப்ப இல்லை, அதனால நானும் உயிரை விட போறேன்னு சொல்லி தன்னுடைய வாளால தன்னுடைய தலைய ஒரே வீச்சால வெட்டி அவனும் உயிரை விட்டுட்டான். இதெல்லாம் மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்த மன்னன் அதிசயத்து போயிட்டான், ஆச்சரியப்பட்டு போனான், துக்கப்பட்டு போனான், வேதனைப்பட்டு போனான். என்னுடைய ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு வீரபாலன் குடும்பத்தையே தியாகம் பண்ணியிருக்கானே, எந்த ஒரு மனுஷனும் செய்யாத ஒரு விஷயத்த அவன் செஞ்சிருக்கானே, இந்த தியாகத்தை வரலாற்றுல பதிவு பண்ணணுமே, இந்த நடு ராத்திரியில எனக்காக ஒரு குடும்பமே வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்கே, 4 உயிர் போயிருக்கே, இப்படிப்பட்ட மனுஷங்களும் இருப்பாங்களா, அவங்க நான் எப்படி கௌரவிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் கடைசியா மன்னன் ஒரு முடிவுக்கு வந்தான், என்னாலதான 4 உயிர் போச்சு, உயிர் சின்னதா இருந்தான்னா பெருசா இருந்தா என நினைச்சு அந்த பத்திரகாளி அம்மன் தேவிக்கு முன்னால வந்து, தாயே, எல்லா உயிரும் ஒரு உயிர் தான், அதுல உயர்வு தாழ்வுன்னு ஒண்ணுமே கிடையாது, உயிரோட மதிப்பு ஒண்ணுதான், என் ஒருத்தவனுக்காக இங்க 4 உயிர் போயிருக்கு, என்னால இந்த குற்ற உணர்ச்சியை தாங்கிக்க முடியாது, இதே உணர்வுடனால வாழவும் முடியாது, எனக்கு வாழவும் விருப்பம் கிடையாது, அதனால என் உயிரை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி வாழை எடுத்து அவன் தலையை வெட்ட போனப்ப அங்க ஒரு அசரீரி கேட்டுச்சு, ராஜசிம்மா, அவசரப்படாத, மத்தவங்களுடைய வேதனையை பொறுக்க முடியாம தியாகத்தை மதிக்க தெரிஞ்ச நீ கண்டிப்பா ஒரு நீதிமான் தான், இதை நினைச்சு நீ வருந்தாத, உன்னால போன அந்த 4 உயிரும் கண்டிப்பா திரும்ப வரும்னு சொல்லி அந்த நிமிஷமே அரசனுக்காக இறந்து போன அந்த 4 உயிரும் வீரபாலன் குடும்பம் முழுக்க உயிரோட திரும்ப வந்தாங்க. அவங்கள பார்த்த மன்னன் ராஜசிம்மன் ரொம்ப மகிழ்ந்து போனான். தனக்காக உயிர் விட்டு மீண்டு வந்த வீரபாலன் குடும்பத்துக்கிட்ட மன்னன் நன்றி தெரிவிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வீரபாலன் பாதுகாவலனா இல்லாம
ராஜசிம்மனுடைய அரசவையில தர்பார்ல ஒரு முக்கிய மந்திரி பதவியை கொடுத்து அவர் கௌரவிச்சாரு. அவனுக்குன்னு ஒரு தனி இருக்கையை கொடுத்து கௌரவிச்சு எப்பொழுதுமே நீ என் கூடவே இருக்கணும்னு சொல்ல நாட்டு மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மன்னன் ராஜசிம்மனும் வீரபாலனும் இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்தாங்க. கதை முடிஞ்சிச்சு. இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா, மன்னனுக்காக பெரும் தியாகம் பண்ண வீரபாலன் அப்ப அவனோட குடும்பத்தார் அவங்க உயர்ந்தவங்களா, இல்ல தன்னுடைய வேலைக்காரன் செஞ்ச தியாகத்தின் காரணமா வேதனையில தன்னுடைய உயிரை கொடுக்க முன்வந்த மன்னன் ராஜசிம்மன் உயர்ந்தவனா? சொல்லு, யார் உயர்ந்தவர்கள் கேட்க? அதை கேட்ட விக்ரமாதித்தன் அதுக்கான பதில சொல்ல ஆரம்பிச்சான். கண்டிப்பா மன்னன் ராஜசிம்மன் தான் உயர்ந்தவன் சொல்ல, அதை கேட்ட வேதாளம் அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. விக்ரமாதித்தா, நல்லா யோசிச்சு சொல்லு. தன்னுடைய மன்னன் உயிருக்காக தன் மகன் உயிரையே பலி கொடுத்த வீரபாலன் தானே உயர்ந்தவன். 10 மாசம் சுமந்து பெத்த மகனை மன்னனுக்காக பலி கொடுத்த அந்த தாய் உயர்ந்தவ கிடையாதா? அவ்வளவிய அரசன் உயிரை காப்பாத்துறதுக்கு தான் உயிரை கொடுக்க முன் வந்த அந்த சிறுவன் விஜயன் அவன் உயர்ந்தவன் இல்லையா? இப்படி இவங்கெல்லாம் இருக்கும்போது ராஜசிம்மன் எப்படி உயர்ந்தவனா இருக்க முடியும் அப்படின்னு வேதாளம் கேட்க, அதுக்கு விக்ரமாதித்தன் சொன்னான், நீ சொல்றது சரிதான் வேதாளம், ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. அரசனுக்கு கீழே பணிபுரியிற வீரனா இருந்தாலும் சரி, அவனுடைய குடும்பமா இருந்தாலும் சரி, மன்னனுக்காக உயிர் தியாகம் பண்ண கடமைப்பட்டவங்க. இது உலக நியதி. அது மாதிரி மன்னர்கள் தங்கள் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு கீழே இருக்கிறவனுடைய உயிரை பலி கொடுக்கறதும் சர்வசாதாரணமா நடக்கிற விஷயம்தான். அப்படி இருக்கும்போது பாதுகாவலனா இருக்கிற வீரபாலனும் அவன் குடும்பம் எடுத்த முடிவு அப்படின்றது ஒரு கடமை தான். ஆனா அரசன் அப்படி கிடையாது. அவனுக்கு கீழே இருக்கிற ஒரு சாதாரண வேலைக்காரனுக்காக, அவங்க குடும்பத்துக்காக, அவங்க செஞ்ச தியாகத்துக்காக மனவேதனைப்பட்டு தான் உயிரை கொடுக்க முன்வந்தான் பத்தியா, அப்படி பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய செயல். அதனால அவன் தான் உயர்ந்தவன் விக்ரமாதித்தன் சொல்ல, இந்த விளக்கம் தான் சரியான விளக்கம்னு வேதாளம் சொல்லிட்டு திரும்பவும் தோல்ல இருந்து விடுபட்டு முருங்க மரத்துக்கே போயிடுச்சு. இதெல்லாம் விக்ரமாதித்தன் வாழ்ந்த காலத்துல மட்டும்தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆட்சியாளர்களே எல்லா போதைப் பொருளையும் கொடுத்து மக்களை கொள்றாங்க, விலைவாசியை ஏத்தி கொள்றாங்க, இயற்கை வளத்தையும் அடிச்சு மக்களை கொள்றாங்க. ஒரு அரசன் எப்படி இருக்கணும், தலைவன் எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்த மக்கள் மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது, முக்கியமா நாட்டை ஆளுறவங்க கேட்கணும். தன் முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் திரும்பவும் முருங்க மரத்துக்கு போறான். வேதாளத்தை பிடிச்சு முதுகலை கட்டுறான், தன் பயணத்தை ஆரம்பிக்கிறான். சும்மா இருக்குமா வேதாளம்? அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது. ஜனக்பூர் அப்படின்ற நாட்டில் தர்மசீலன் அப்படின்ற மன்னன் இருந்தான். அவனுடைய படைக்கு ஒரு புதிய தளபதியை நியமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தேர்வு வச்சான். போர்க்கலையில சிறந்த பல பேர் போட்டிக்கு வந்தாங்க. இந்த போட்டியில யார் எல்லா போட்டியிலும் சிறப்பா வெற்றி பெறாங்களோ அவங்க தான் என்னுடைய படைக்கு தளபதியே அறிவிக்கப்படுவாங்கன்ற விஷயத்த மன்னன் சொல்ல, பலவிதமான வீரர்கள் வந்து அவங்களுடைய திறமையை காட்டினாங்க. கடைசியா 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஒருவன் பேரு மாறன், இன்னொருவன் பேரு சேந்தன். அந்த 2 வீரர்களுமே வெற்றி பெற்றாங்க. அந்த 2 பேருமே எல்லா கலையிலையும் போர் பரீட்சையிலையும் வெற்றி பெற்று 2 பேரும் மேல வந்தாங்க. இப்ப மன்னனுக்கு ஒரு சந்தேகம், 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களை தான் தளபதியா நியமிக்க முடியும். அதனால 2 பேருமே அழைச்சு உங்கள்ட்ட நான் 3 கேள்வி கேட்பேன், அதுக்கு யார் சிறந்த பதில் சொல்றீங்களோ அவங்களதான் நான் தளபதியா நியமிப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த 2 பேருமே சம்மதம் தெரிவிச்சாங்க. அதன்படி அரசன் முதல் கேள்வியை கேட்டாரு. தெருவுல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, அதை கேட்ட மாறன், பொது இடத்துல சண்டையிடுறது தவறு, அதனால 2 பேருமே நான் கைது பண்ணி சிறையில போட்டுருவேன், அதுக்கப்புறம் அதை பத்தி நான் விசாரிப்பேன்னு சொன்னான். ஆனா சேந்தனும் முதல்ல 2 பேரும் சண்டை போடும்போது சண்டைய நான் விலக்கி விடுவேன், அப்புறம் அவங்க சண்டை போறதுக்கான காரணத்தை நான் கேட்பேன், அதுக்கப்புறம் யார் மேல தப்பு இருக்கோ அவங்க மேல நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னான். மன்னன் 2 பதிலையும் கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் 2வது கேள்வியை கேட்டாரு. நாட்டுல மன்னனுக்கு எதிராக சில பேர் சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்க நடவடிக்கை என்னவா இருக்கும்னு கேட்க, அதை கேட்ட மாறன், சிறப்பான ஒற்றர்கள் மூலமா அவங்க யாருன்றத நான் தெரிஞ்சுப்பேன், அப்புறம் அவங்கள நான் கைது பண்ணி விசாரிப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆனா சேந்தனோட பதில் வித்தியாசமா இருந்தது. ஒரு நாட்டுல அந்த மன்னனுக்கு எதிராக சதி பண்றாங்க அப்படின்னா யாரும் உண்மையான காரணம் இல்லாம சதி பண்ண மாட்டாங்க. அதனால அந்த சதி என்னன்றத நான் புரிஞ்சுப்பேன், அதுக்கான காரணத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க உண்மையாலுமே சதிதான் பண்ணாங்களா இல்லையான்றத தெரிஞ்சு அடுத்த கட்டமா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னான். இந்த பதிலையும் மன்னர் கேட்டுக்கிட்டாரு. கடைசியா 3வது கேள்வியை கேட்டாரு. என் கூட நீங்க காட்டுக்கு வரும்போது திடீர்னு என் மேல ஒரு சிங்கம் பாயுதுன்னு வச்சுக்கோம், அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, அதை கேட்ட மாறன், என் உயிரை கொடுத்தாவது அரசனோட உயிரை காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னான். ஆனா சேந்தன், நான் அரசன் கூட இருக்கும்போது அந்த சிங்கம் அவரை தாக்குவதற்கான சூழ்நிலையே ஏற்பட்டிருக்காது அப்படின்னு ஒரு பதில சொன்னான். 2 பேருடைய பதிலையும் தீர விசாரிச்ச அந்த அரசன் தன்னுடைய நாட்டுடைய படை தளபதியா மாறன அறிவிச்சாரு அந்த தர்மசீலன். கதை முடிஞ்சிருச்சு. மாமன்னா நீ சொல்லு, அறிவாற்றல்ல சிறந்தவனா இருக்கிற சேந்தனை விட்டுட்டு ஏன் மாறன புதிய படை தளபதியா மன்னன் தர்மசீலன் தேர்ந்தெடுத்தான்?
இதுக்கான காரணத்தை நீ சொல்லலை அப்படின்னா உன் தலை வெடிச்சிருன்னு சொல்ல. விக்ரமாதித்தன் அதற்கான பதிலை சொல்ல ஆரம்பித்தான். அறிவாற்றலை வச்சு பார்க்கும்போது மாறனை விட சேந்தன் தான் ரொம்ப பெரிய புத்திசாலி, அவன் தான் உயர்ந்தவன். ஆனால் தேர்வானது படை தளபதிக்கானது, அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற திறமை வேணும். அந்த திறமை மாறன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. சேந்தனை பொறுத்த வரைக்கும் அவன் சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்கிற ஆற்றல் கொண்டவன். படை தளபதியை பொறுத்த வரைக்கும் மன்னனுடைய கட்டளைக்கு எப்பொழுதுமே கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஆனால் சேந்தனுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கு. அவன் அரசனுடைய கட்டளையை கீழ்ப்படிந்து நடப்பானா அப்படின்னு சொல்ல முடியாது. புத்திசாலியாக இருக்கிற அவன் எதிர்காலத்தில் அந்த மன்னனுக்கு ஆபத்தாக கூட மாறலாம். அவனுக்குன்னு ஒரு படையை கூட அவன் திரட்டலாம். அதனால் இந்த படை தளபதி பதவிக்கு சிறந்தவன் மாறன் மட்டும்தான். அதனால் அரசன் அவனை தேர்ந்தெடுத்தது சரியானதே அப்படின்னு சொல்ல, அந்த பதிலில் சந்தோஷப்பட்ட வேதாளம் திரும்பவும் முருங்க மரத்துக்கு ஏறிடுச்சு. விக்ரமாதித்தன் சொன்ன பதில் அப்போ மட்டும் இல்லை, இப்போ கூட தேவையான ஒன்று தான். எந்த பதவிக்கு யார் சரியானவங்க அப்படின்ற தேர்ந்தெடுக்கிற திறமை ஒரு தலைவனுக்கு இருக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்காம போயிட்டா அதனால வர பிரச்சனை மன்னனுக்கு மட்டும் கிடையாது, நாட்டு மக்களுக்கும் தான். அதே சமயம் மக்கள்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஒரு தலைவர் இந்த பதவிக்கு இவர் தான் சரியான அமைச்சராக இருப்பாருன்னு எப்படி எல்லாத்தையும் பார்த்து அவங்க திறமையை பார்த்து அந்த பதவியை கொடுக்கணுமோ அதே மாதிரி மக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த வேட்பாளர் தான் நமக்கு சரியா இருப்பாங்களா, இவங்களுக்கு ஓட்டு போட்டா நம்ம பிரச்சனைலாம் தீருமா, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பாங்களா இல்ல புதிய பிரச்சனையை உருவாக்குவாங்களான்னு நிறைய விதத்துல மக்கள் யோசிச்சு வாக்களிக்கணும். நாம போடுறது ஒரே ஒரு ஓட்டு தான், ஆனா அதுக்கான பலன் நல்லதோ கெட்டதோ நாம 5 வருஷம் தாக்கு பிடிச்சாகணும். அதனால நல்லா யோசிச்சு நம்ம ஓட்டை நாம பதிவு பண்ணணும். எக்காரணம் கொண்டு ஓட்டை காசுக்கு விற்கவே கூடாது. அப்படி வித்துட்டா கேள்வி கேட்குற உரிமை நமக்கு இல்லாமலே போயிடும். என் தாத்தாவும் அப்பாவும் அந்த கட்சிக்கே ஓட்டு போட்டாரு, நானும் அந்த கட்சிக்கே ஓட்டு போறேன்னு எடுக்கிற முடிவும், நான் இந்த ஜாதி நான் இந்த மதம் நான் இதுக்கு ஓட்டு போறேன்னு எடுக்கிற முடிவும் ஒரு சிறந்த முடிவா இருக்க முடியாது. வேட்பாளர் எந்த அளவுக்கு சிறந்தவங்களா இருக்காங்க, இவங்களால நம்ம தொகுதிக்கு மாற்றத்தை உருவாக்க முடியுமா, நம்ம வாழ்க்கை மாறுமா, வளர்ச்சி முன்னேற்றம் வருமா, சிறந்த முடிவு அவங்களால எடுக்க முடியுமா, அதுக்கான திறமை அவங்க கிட்ட இருக்கான்ற விஷயத்தெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க யோசிச்சு யோசிச்சுதான் நீங்க உங்க ஓட்ட பதிவு பண்ணணும். இதை மனசுல வச்சு நீங்க உங்களுக்கான தலைவனை தேர்ந்தெடுங்க. சரி, கதைக்கு வருவோம். தன்னுடைய முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் முருங்க மரத்துக்கு போறான். வேதாளத்தை பிடிச்சி முதுகலை கட்டி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறான். வேதாளம் அடுத்த புதிர்கதையை சொல்ல ஆரம்பிச்சுது. விக்ரமாதித்தா, நீ ஒரு மாமன்னர் தானே, அப்ப நான் ஒரு புதிரான கதையை சொல்றேன், அதுல சிறந்தவர்கள் யார் அப்படின்னு நீ தான் சொல்லணும்னு சொல்லி கதையை ஆரம்பிச்சுது. ஒரு வாட்டி கலிங்க தேசத்தை முகிலன் அப்படின்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு நிறைய நல்ல குணங்கள் இருந்தது. மற்ற அரசர்கள் மாதிரி நாடு பிடிக்கணும் அப்படின்ற ஆசை அவனுக்கு கிடையாது. அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு நாட்டை நல்லா பார்த்துக்கணும், அவனுடைய குடிமக்களை அன்போடையும் பண்போடையும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்தது. அதனால அந்த அரசனை அந்த மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த நாட்டில் தங்கபாலன் அப்படின்ற ஒரு பெரிய வியாபாரி இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகள், அவ பேரு ரத்னா. அவ ஒரு பேரழகி, தேவதை மாதிரி இருப்பா. அந்த பொண்ணுடைய அழகில் மயங்காதவங்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அழகி. அவளுக்கு திருமண வயசு வந்துச்சு. ரத்னாவோட அப்பா தங்கபாலனுக்கு எப்படியாவது தன்னுடைய பொண்ணை அந்த நாட்டு அரசனான முகிலனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இருந்தது. அதனால அவன் ஒரு முடிவெடுத்தான். நேராக அரசன் கிட்ட போனா தன்னுடைய விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சான். அரசே, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, தேவலோகத்து பெண் மாதிரி அழகா இருப்பா. அது மட்டும் இல்லை, அவ சிறந்த கல்வி ஞானம் கொண்டவ, நல்ல அறிவாளி. உலகத்துல சிறந்ததுன்னு ஒன்று இருந்தா அதை முதல்ல அரசன் பறவைக்கு கொண்டு போனோம் அப்படின்றது குடிமக்களுடைய கடமை. அந்த மாதிரி என்னுடைய பேரழகியா இருக்கிற மகளை நீங்க பார்க்கணும், அவளை நீங்க திருமணம் பண்ணிக்கணும். இது என்னுடைய ஆசை தான். மற்றபடி நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுவேன். அவளை நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணுங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் அடுத்த கட்ட முடிவை நான் எடுக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்ல, அந்த வியாபாரியோடைய நியாயமான கோரிக்கையை மன்னன் கேட்டான். சரி, நீங்க போங்க, நான் பொண்ணை பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். தன்னுடைய அரசவையில் இருக்கிற முக்கியமான மந்திரிகளை கூப்பிட்டு தங்கபாலனுடைய பொண்ணை பார்த்துட்டு வாங்க, ஒரு அரசனுக்கு மனைவியை ஆவறதுக்கான எல்லா தகுதியும் அவளுக்கு இருக்கான்னு பாருங்க, அவகிட்ட சாமுத்திரிக்கா லட்சணம் இருக்கா, மங்கள குறிகள் இருக்கா அப்படின்றத அந்த பொண்ணுகிட்ட பார்த்து அப்படி இருந்ததுன்னா வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல, அரசன் கட்டளை ஏத்துக்கிட்டு அந்த 4-5 மந்திரிகளும் கிளம்பி அந்த பொண்ணை பார்க்க போனாங்க. அந்த பொண்ணுக்கே தெரியாம தூரத்துல இருந்து பார்த்தாங்க. அவ்வளோ பெரிய பேரழகி அவங்க பார்த்ததே கிடையாது. நம்ம நாட்டுல இப்படி ஒரு அழகி இருக்காளா, தேவதை மாதிரி இருக்காளே, இப்படியான ஒரு பொண்ணை மட்டும் அரசனுக்கு கட்டி கொடுத்துட்டா அரசனுடைய மனசு மாறி போயிரும். எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு கூட தான் இருப்பாரு, நாட்டை ஒழுங்கா பாத்துக்க மாட்டாரு, அவருக்கு இப்ப இருக்கிற நல்ல பேரும் அப்புறம் கெட்டு போயிரும். அதனால இந்த பொண்ணு கிட்ட எந்த விதமான மங்கள குறியலன்னு சொல்லிடலான்னு முடிவெடுத்து அரசன் கிட்ட வந்து போய் சொல்லிட்டாங்க. அதை கேட்ட அந்த அரசன் மந்திரிங்க சொன்னா சரியா தான் இருக்கும் நம்பி அந்த வியாபாரியை கூப்பிட்டு, உன் பொண்ணு கிட்ட எந்த விதமான மங்கள குறியும் நாங்க பாக்கல, அதனால உன்னோட பொண்ணு எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டு அந்த வியாபாரி வருத்தம் அடைஞ்சாரு தான்.
இருந்தாலும் அரசன் சொல்லிட்டாரு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. நேராக வீட்டுக்கு வந்தாரு, பொண்ணுகிட்ட அந்த விஷயத்த சொன்னாரு, வேற ஒரு மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சாரு. கடைசியா அந்த நாட்டுடைய படை தளபதியான வீரமல்லன் அப்படின்றவனுக்கு திருமணம் பண்ணி வச்சாரு. ஆனா அந்த பொண்ணோட மனசுல ஒரு குறை இருந்துகிட்டே இருந்தது. எப்படி அரசர் எங்கிட்ட மங்களக்குறி இல்லைன்னு நினைக்கலாம், என் அழகுக்கு என்ன குறை, நான் லட்சணமா தானே இருக்கேன், எதை நினைச்சு அவர் என்ன வேணான்னு சொன்னாருன்ற எண்ணம் அந்த பொண்ணோட மனசுல ஆழமா இருந்தது. நாட்கள் போச்சு, அவங்க திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் மன்னன் முகிலன் நாட்டு மக்களை பார்க்கறதுக்காக வீதி உலா வந்தாரு. நாட்டு மக்களுடைய நலம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்ன தேவை, ஏதாவது குறை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி அடிக்கடி வளம் வருவாரு. அப்படி அவர் வராருன்ற விஷயம் ரத்னாவுக்கு தெரிஞ்சது. உடனே அவங்க வீட்டு மேல் மாடிக்கு போய் நல்லா உடை அணிஞ்சு பார்க்கவே ரொம்ப லட்சணமா இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தா. அரசன் அந்த வீட்டை கடந்து போகும்போது அந்த பெண்ணை பார்க்கறான். பார்த்த மாத்திரத்துல இப்படியான ஒரு அழகு நம்ம நாட்டில் இருக்காளா, நாம எப்படி பார்க்காம போனோம், இவளை பத்தி எப்படி நமக்கு தெரியாம போச்சுன்ற எண்ணம் மன்னனுக்கு இருந்துச்சு. நேராக அரசவைக்கு போனதும் அந்த மாளிகையில் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை பற்றின விஷயம் எல்லாம் எனக்கு தெரியணும்னு சொல்லி அனுப்ப, அதை கேட்ட காவலர்கள் நேராக போய் விசாரித்து மன்னன் கிட்டே சொன்னாங்க. அரசே, உங்களுக்கு ஒரு முறை பெண் பார்த்தாங்க இல்லையா, வியாபாரியுடைய மகள், அந்த ரத்னா தான் அவள். இப்போ அவள் நம்ம படைத்தளபதியான வீரமலனுடைய மனைவியாக இருக்கா, அவளை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்ல, அதை கேட்ட அரசர் அதிர்ந்து போயிட்டாரு. இவ்வளோ அழகான பொண்ணுக்கா மங்களக்குறி இல்லைன்னு சொன்னாங்க, சாமுத்திரிகா லட்சணம் இல்லைன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக மந்திரிங்க தான் போய் சொல்லிருக்கணும்னு சொல்லி அவங்கள கூட்டு விசாரிக்க அவங்களும் குத்தத்தை ஒத்துக்கிட்டாங்க. அரசே, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், போய் சொல்லிட்டோம், அவ்வளோ அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா உங்கள் மனசு மாறிட போது, நாட்டை ஒழுங்காக பார்த்துக்காம போறீங்கன்னு நினச்சிதான் நாங்கள் போய் சொல்லிட்டோம்னு சொல்ல, அதை கேட்ட அரசர் கோவப்பட்டு அவங்கள நாடு கடத்திட்டாரு. இருந்தாலும் ரத்னாவுடைய அந்த அழகு அரசனுடைய மனசை அரிச்சுக்கிட்டே இருந்தது. அவரால் நிம்மதியாக தூங்க முடியல. இன்னும் சொல்ல போனால் அவன் நினப்பாவே அவர் இருந்தாரு. காதல்னு சொல்றதா, காமம்னு சொல்றதா, மோகம்னு சொல்றதான்னு எதுவுமே அவருக்கு புரியல. அவளை அடையவும் முடியாது, ஏன்னா அவன் இப்போ படத்தளபதியோட மனைவியாக இருக்கா. யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது. ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்து உடம்பு இழைச்சி போயிட்டாரு. அதெல்லாம் பார்த்த மற்ற மந்திரிகள் நண்பர்கள் வந்து, உனக்கு இங்கே என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் கவலையாகவே இருக்கீங்க, உங்களுடைய கவலை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் தீர்த்து வைக்கிறோன்னு சொன்னாலும் மன்னன் சொல்ல மறுத்துட்டாரு. எப்படி சொல்ல முடியும், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவன் வேற ஒருத்தவன் பொண்டாட்டி, நான் அவ கூட வாழ விரும்புறேன்னு எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாதே, ஏன்னா அவன் நீதி நெறி தவறாத ஒரு மன்னனா இருந்திருக்கான். மனசுல போட்டு புழுங்கியே வச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அவருடைய அந்தரங்க நண்பர்கள் வந்து துருவி துருவி கேட்க அரசன் அதை சொல்லிட்டாரு. இவ்வளோதான விஷயம், இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க, இந்த நாடே உங்களுக்கு சொந்தமானது, இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே உங்களுடைய மக்கள், அதெல்லாம் விட படத்தளபதி வீரமல்லன் உங்க மேல அளவுக்கு அதிகமான மரியாதையும் அன்பும் வச்சிருக்கிறவன், நீங்க கேட்டா கண்டிப்பா அவன் மனைவி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவான், நீங்க அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, அதை அரசர் மறுத்துட்டாரு. இல்ல, நான் அப்படி பண்ணக்கூடாது, நான் ஒரு அரசனா இருக்கேன், நான் அப்படி பண்ணா அது குடிமக்களுக்கு ஒரு முன்னுதாரணமா ஆயிடும், அப்புறம் எல்லா மக்களுமே ஒழுக்கம் தவறி வாழ ஆரம்பிச்சிருவாங்க, உதாரணமா இருக்கக்கூடிய நானே உதாரித்தனமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாரு. எப்படியோ இந்த விஷயம் படைத்தளபதி காதுக்கு போயிடுச்சு. வீரமரன் அரசனை பார்க்க வந்தான். அரசே, மன்னவா, இந்த நாடே உங்களுக்கு, நாங்க எல்லாம் உங்களுடைய அடிமைகள், அப்படி இருக்கும்போது என்னுடைய மனைவியும் உங்களுக்கு அடிமை தான், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு, என் மனைவி தானே உங்களுக்கு வேணும், எடுத்துக்கோங்க, அதை நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன், என் மனசார நான் அதை கொடுக்குறேன், அது எப்படி தப்பாகும் அப்படின்னு சொல்ல அரசன் அதை மறுத்துட்டாரு. கடைசியாக அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி, அரசே, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், என்னுடைய மனைவியை நான் கோவிலுக்கு தானமாக கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் அவன் உங்களுக்கு சொந்தமாயிடுவான்னு சொல்ல, அதை கேட்ட அரசன் ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாரு. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு, நீ ஒரு படை தளபதியா இருக்க, எனக்கு நல்ல அறிவுரை சொல்லணும், இப்படி கேவலமான ஆலோசனை சொல்லக்கூடாது, உன் வாழ்க்கையை போய் நீ வாழு, என் வாழ்க்கை இப்படி தான் முடிவாயிடுச்சு, நான் இப்படியே இருந்துட்டு போறேன், என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், உன் மனைவியோட சந்தோஷமா இருன்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. அவனும் ரொம்ப சோகமா வெளியே வந்துட்டான். நாட்கள் ஆக ஆக அரசனால் அந்த பொண்ணை மறக்கவே முடியல. நாம ஏன் அரசனா பிறந்தோம், அதனாலதான் இப்படிலாம் வாழ வேண்டியதா இருக்குன்னு ரொம்ப எண்ணி எண்ணி அந்த பொண்ணோட நினப்பிலேயே அவர் இறந்து போயிட்டாரு. இந்த விஷயம் படைத்தளபதி காதுக்கு வருது. அரசர் என் மனைவி மேல அந்த இயக்கத்துல தானே இறந்து போனாரு, அதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன்னு நினைச்சு, அரசர் மேல பக்தியும் விசுவாசம் வச்சிருந்த அவன் குற்ற உணர்ச்சி காரணமா தன்னுடைய வாளால கழுத்தை வெட்டி செத்து போயிட்டான். கதை முடிஞ்சிருச்சு. இப்ப சொல் விக்ரமாதித்தா, இந்த ரெண்டு பேர்ல யார் சிறந்தவர்கள், அந்த மன்னனா அல்லது படைத்தளபதியான்னு கேட்க, விக்ரமாதித்தனும் கொஞ்சம் கூட தயங்காம, இதுல என்ன சந்தேகம், மன்னன் தான் உயர்ந்தவர்னு சொன்னாரு. அதை கேட்ட வேதாளத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஓ, நீ ஒரு மன்னனா இருக்க, அதனாலதான் மன்னன்னு சொல்றியா, எப்படி சரியாகும், நீ சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, விசித்திரமா இருக்கு. தன்னுடைய மனைவியோட பெருமையை நல்லா தெரிஞ்சவன் வீரமல்லன். இருந்தாலும் மன்னனுக்காக அவளை தானமா அளிக்கிறதுக்கு அவன் முன் வந்திருக்கான். மன்னன் இறந்ததுக்கு அப்புறம் மனசு வேதனைப்பட்டு அவன் உயிரை அவனே எடுத்துக்கிட்டான். இப்படி இருக்கும்போது யாரோ சொன்னதை நம்பி ரத்னாவை பத்தி சரியா விசாரிக்காம
அவளை பத்தி ஒழுங்கா தெரிஞ்சுக்காம அவளை ஏத்துக்க மறுத்த மன்னன் எப்படி உயர்ந்தவனா இருப்பான்னு கேட்க, அதை கேட்ட விக்ரமாதித்தன், நீ சொல்றது சரிதான், வாதத்துக்கு வேணா சரியா இருக்கும், ஆனா ஒரு விஷயத்த நீ யோசிச்சு பாக்கணும். அரசனுக்காக விசுவாசமா இருக்கிறதும் அவனுக்காக உயிரை கொடுக்கறதும் அமைச்சர்களுக்கும் காவலர்களுக்கும் கடமை தான். இதுல வியப்படையறதுக்கு என்ன இருக்கு? அவன் தான் அரசனுக்காக உயிரை விட்டான், அது எப்படி உயர்ந்ததாக முடியும்? ஆனா அதே சமயத்துல இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். அரசனுக்கு எல்லை இல்லாத அதிகாரம் இருக்கு. அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தால அவன் என்ன வேணாலும் பண்ண முடியும். புராணத்திலயும் சரி சரித்திரத்திலயும் சரி அறநெறி தவறிய பல அரசர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் உதாரணமா அதுக்கு வாழ்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது மன்னன் முகிலன் அவன் அதிகாரத்தை அவன் பயன்படுத்தல, அந்த பொண்ணை நினைச்சிருந்தான். அதனால மனசு வெம்பி வெம்பி சாப்பிடாம இருந்து உடம்பு இழைச்சு போய் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டாலும் அறநெறியிலிருந்து அவன் தவறவே இல்லை. ஒழுக்கத்தின் பாதையில திடமா இருந்தான். எந்த நிலையிலையும் அவ்வளவு ஏன் கட்டின கணவனே வந்து என் மனைவி எடுத்துக்கோன்னு சொன்னாலுமே ஒழுக்க பாதையில இருந்த அந்த அரசன் அதை ஏத்துக்கல. எல்லா விதமான அதிகாரமும் வாய்ப்பும் இருந்தும் தான் ஒரு மன்னன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்ன்றத உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அறநெறியில இருந்து அந்த மன்னன் இறந்து போனான். அதனால இந்த ரெண்டு பேர்ல மன்னனே சிறந்தவன் விக்ரமாதித்தன் சொல்ல, அதை கேட்டு மகிழ்ந்து போன வேதாளம் திரும்பவும் முருங்கை மரத்துக்கு ஏறிடுச்சு. இந்த கருத்தை நாம இந்த காலகட்டத்தோட சேர்த்து பார்க்கணும். ஒருத்தவங்க தலைவரா ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் பொதுவானவங்க. நான் இவங்களுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுவேன், இவங்களுக்கு நான் பண்ண மாட்டேன், என்னை ஜெயிக்க வச்சவங்க இவங்க தான், இவங்களுக்காக தான் எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சாராருக்கு மட்டும் முடிவு எடுக்கக்கூடாது. அந்த தலைவனை தேர்ந்தெடுத்தோ தேர்ந்தெடுக்காமலோ நிறைய மக்கள் ஒரு நாட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமான தலைவன் நான் தான் அப்படின்னு பெருமையா சொல்ற அதே தலைவன் எல்லா மக்களையும் அரவணைச்சு பாதுகாக்கணும், யாரையும் விட்டு கொடுக்க கூடாது. தன்னுடைய மக்களுக்காக அவன் எந்த சாதி எந்த மதமா இருந்தாலும் நாட்டுடைய தலைவன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாரையும் பாதுகாக்கணும், எல்லாருக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணணும். அப்படி இருக்கும்போதுதான் அவன் ஒரு சிறந்த தலைவன் சொல்லுவாங்க. ஒரு சாதாரண மனிதனுக்கே நிறைய பொறுப்புகள் இருக்கும்போது தலைவரா இருக்கிறவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கணும். எல்லாரும் சமம் அப்படின்ற எண்ணம் மனசுல எப்பவுமே இருக்கணும். அப்படிப்பட்ட தலைவன் தான் சிறந்த தலைவன் அப்படின்ற விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சரி, கதைக்குள்ள வருவோம். தன் முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் திரும்பவும் முருங்கை மரத்துக்கு போறான். வேதாளத்தை பிடிச்சி முதுகல கட்டுறான். தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறான். சும்மா இருக்குமா வேதாளம்? கொஞ்ச நேரம் அமைதியா வந்துட்டு இருந்த வேதாளம் என்ன அமைதியா வந்துகிட்டே இருக்கும்? எனக்கு இது வெறுப்பா இருக்கு, நான் ஒரு கதை சொல்றேன், அதுக்கான சரியான பதிலை நீ சொல்லணும்னு சொல்லி கதையை சொல்ல ஆரம்பிச்சது வேதாளம். குஜபுரி அப்படின்ற நாட்டை சத்தியன்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு வித்தியாசமான குணம் இருக்கு. அதிசயமான விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுலயும் பாக்குறதுலயும் அவனுக்கு ரொம்ப அதிகமான ஆவல் இருந்தது. அந்த இடத்துல அதிசயமான நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொன்னா நேரம் அங்க போய் அந்த அரசன் பார்த்துட்டு வந்துருவாரு, அதை பார்த்து வியந்து போவாரு. இப்படியான ஒரு குணம் அந்த அரசனுக்கு இருந்தது. அதனால அவர் அடிக்கடி நாட்டை விட்டு அதிசயத்தை பாக்கிறதுக்கு பல நாட்டுக்கு போவாரு. அந்த சமயத்துல நாட்டோட நிர்வாகத்தை மந்திரிகள்கிட்ட கொடுத்துட்டு அவர் இந்த விஷயத்துல ஆர்வம் காட்டுவாரு. அப்போ ஒவ்வொரு வாட்டி போயிட்டு வரும்போதெல்லாம் நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க, நிலைமை எப்படி இருக்குன்னா மந்திரிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அரசனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அதிசயமான பொருளோ அதிசயமான விஷயத்தோ யார் எங்கிட்ட வந்து காட்டுறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசா கொடுக்கப்படும் அப்படின்ற அறிவிப்ப அரசன் சத்தியன் வெளியிட்டாரு. வர பௌர்ணமி அப்பதான் அது நடக்க போகுது, அதனால மக்கள் எல்லாருமே உங்ககிட்ட இருக்கிற அதிசய பொருளை காட்டி அதிசயமான விஷயத்த காட்டி அது உண்மையாவே அதிசயமா இருந்தா உங்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டதும் அதை கேள்விப்பட்ட மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அரசன் அரசவையில உட்கார்ந்துருந்தாரு. அப்ப முதலாவதா ஒரு மனுஷன் வந்தான். அவன் கையில ஒரு அதிசயமான கல் வச்சிருந்தான். அந்த கல்லை பத்தினா வரலாற சொல்ல ஆரம்பிச்சான். நான் ஒரு வாட்டி வயல்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அப்ப மண்ணு கீழே அந்த கல்லு கிடைச்சது. இந்த கல்லுக்கு ஒரு அதிசயமான சக்தி இருக்கு, இந்த கல்லால பகலை இரவாக்க முடியும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அந்த அரசர் அங்க செஞ்சு காட்டுன்னு சொல்ல பொட்டிக்குள்ள இருந்து கல்லை திறந்து காமிச்சான். அவ்வளவுதான், பகலா இருந்த அந்த இடம் அப்படியே இருட்டாயிடுச்சு. அதை பார்த்த அரசனுக்கு ஆச்சரியமா இருந்தது. உடனே அந்த மனிதனுக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்தாரு. ரெண்டாவதா ஒருத்தவன் வந்தான். அவன் கையில ஒரு பூ வச்சிருந்தான். அதை பார்த்த அரசர், இது என்ன பூ கொண்டு வந்திருக்க, இது என்ன பண்ண முடியும்னு சொல்ல, இது சாதாரண பூ கிடையாது, நான் தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் தோட்டத்துக்கு மேல கந்தர்வ தம்பதிகள் போயிட்டு இருந்தாங்க, அப்ப அந்த பொண்ணோட கையில இருந்து இந்த பூ கீழே விழுந்துச்சு. இந்த பூ கீழே விழுந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் இந்த பூ வாடவே இல்லை. அது மட்டும் இல்ல, இது இருக்கிற இடத்துல மனசை மயக்கிற மாதிரி நறுமணம் வரும்னு சொல்ல, அப்பதான் அரசனுக்கு புரியுது அந்த பூவுடைய வாசனை.
அது ஆலையே தூக்குற அளவுக்கு, ரொம்ப மன அமைதி ஏற்படுத்துற அளவுக்கு வாசனை இருந்தது. இது இந்த இடத்துக்கு மட்டும் கிடையாது, ஒரு பூந்தோட்டத்தில் கொண்டு போய் வச்சா அங்க இருக்கிற எல்லா பூவுக்குமே இந்த வாசனை தான் வந்துடும் சொல்ல, அதை பார்த்து அதிசயத்து போன மன்னன் அவனுக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்தாரு. அடுத்து மூணாவதா ஒருத்தவன் வந்தான். அவனுடைய பெயர் குணசீலன். ஒரு நல்ல வீரமான இளைஞன் மாதிரி அவன் இருந்தான். அரசன் அவனை பார்த்து கேட்டாரு, உங்ககிட்ட அதிசய பொருள் என்ன இருக்குன்னு கேட்க, அதுக்கு அவன், அரசே, நான் இந்த அரண்மனைக்குள்ள வரும்போது நேர் வழியில வரல, லஞ்ச வாயில் வழியா வந்தேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அரசனுக்கு ஒண்ணுமே புரியல. இது ஏன் அரண்மனை? இங்க இருக்கிற ஒவ்வொரு வாசலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ சொல்ற அந்த லஞ்ச வாயில் எங்க இருக்கு? அதிசயமா இருக்கே, தெளிவா சொல்லுன்னு சொல்ல அந்த இளைஞன் குணசீலன் சொல்ல ஆரம்பிச்சான். ஆமா அரசே, அதிசய பொருள் யாரு வச்சிருந்தாலும் சரி, அவங்களால நேரா உள்ள வந்துட முடியாது. வாசல்ல காவலர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட 100 பொற்காசுகள் லஞ்சமா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அரண்மனைக்குள்ளேயே வர முடியும், உங்ககிட்ட பண்ணி காட்ட முடியும். அப்படிதான் நானும் 100 பொற்காசுகள் கொடுத்தேன். அப்ப அது லஞ்ச வாயில் தானே, அந்த வழியா தான் நான் வந்தேன். இவ்வளவு அதிசயமான வாயில் நம் அரண்மனையில இருக்கு அரசேன்னு சொல்ல, அங்கிருந்த மந்திரிகள் எல்லாருமே வெக்கத்தால தலை குனிஞ்சாங்க. அப்புறம் மன்னன் எழுந்து வந்து, நான் பார்த்த அதிசயத்திலேயே இதுதான் பெரிய அதிசயம்னு சொல்லி 1000 பொற்காசு கொடுக்கல, அதுக்கு பதிலா அவர் கழுத்துல போட்டிருந்த முத்து மாலை எடுத்து அந்த இளைஞனுக்கு போட்டு, இனிமேல் நீ தான் என்னுடைய பிரதான அமைச்சர்னு சொல்லி பதவியும் கொடுத்தாரு. கதை முடிஞ்சு போச்சு விக்ரமாதித்தா. இப்ப நீ சொல்லு, முன்னால வந்த 2 பேரு காட்டின அதிசய பொருளுக்கு 1000 பொற்காசுகள் மன்னர் கொடுத்தாரு. ஆனா அந்த இளைஞன் அதிசயமான பொருள் எதுவுமே எடுத்துட்டு வரல. ஆனா 1000 பொற்காசையும் தாண்டி முத்து மாலையும் கொடுத்தாரு, பிரதான அமைச்சர் பதவியும் கொடுத்தாரு. அந்த அரசர் ஏன் அப்படி பண்ணாரு? அவர் பண்ணது சரிதானான்னு கேட்க, அதை கேட்ட விக்ரமாதித்தன், அந்த அரசர் பண்ணது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம்தான். மற்ற 2 பேர் கொண்டு வந்த அதிசய மலரா இருக்கட்டும், அதிசய கல்லா இருக்கட்டும், அதனால அதை வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பயன் கொடுக்கும். அதனால நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்த விதமான பயனும் கிடையாது. ஆனா குணசீலன் சொன்ன விஷயம் அப்படி கிடையாது. அவன் சொன்ன விஷயம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லதை ஏற்படுத்தக்கூடியது. அரசனுக்கு கீழே வேலை செய்யறவங்க, காவலாளியா இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், பொதுமக்கள் கிட்ட இருந்து எந்த அளவுக்கு பணத்தை கறக்குறாங்க, எந்த அளவுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் மன்னனுக்கு தெரியாம அவங்களாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த விஷயத்த தைரியமா வந்து மன்னன் கிட்ட அவன் சொன்னது மன்னனுக்கு ரொம்ப அதிசயமா தான் இருந்தது. 2 விதமான அதிசயம், ஒன்னு அவன் தைரியமா சொன்னது, ரெண்டாவது நம்ம நாட்டில் இப்படி நடக்குதா அப்படின்ற விஷயம். அதனாலதான் அவனுக்கு முத்து மாலையை கொடுத்து பிரதான மந்திரி பதவியும் கொடுத்தாரு. அரசன் எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு விக்ரமாதித்தன் சொன்னான். எங்க நாம ஒரு விஷயம் யோசிக்கணும், நாம தேர்ந்தெடுக்க போற தலைவன் நமக்காக தான் இருக்கணும். நாட்டு மக்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாமே அவருக்கு புரியணும். அப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரிபடுத்துற நல்ல மந்திரியை நியமிக்கணும். அந்த மந்திரியும் நாட்டு மக்களுக்கு பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு நல்ல திட்டத்தை அறிவிக்கலாம், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யலாம், அவங்களுடைய பாரத்தை குறைக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவங்க கடமையே வேலை செய்யறது தான். ஆனா அவங்க கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் வாங்குறது அப்படின்றது ரொம்ப கேவலமான விஷயம். அப்படிப்பட்ட மந்திரிகள் நம்ம நாட்டுல இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அதுக்கான நடவடிக்கையை தலைவன் எடுக்காம இருந்தா அது ஒரு அதிசயமான நாடு தான். இப்படியான நாடு உலகம் முழுக்க நிறைய இடத்துல இருக்கு. ஆனா அப்படியான ஒரு நாடா நம்ம நாடு இருந்துடக்கூடாது. மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய பொறுப்புல உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பு உணர்ந்து மக்களுக்கு சேவை செய்யற எல்லா விஷயத்தையும் தலைவன் செய்யணும். மக்களுக்காக பாடுபடுற உண்மையான மந்திரிகள் இருக்கணும், அரசு அதிகாரிகள் இருக்கணும். ஒருவேளை அவங்க தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கான தண்டனையை கொடுக்கணும், பதவியை விட்டு நீக்கணும். அதை விட்டுட்டு அதை கண்டுக்காம போயிட்டாங்க அப்படின்னா என்னதான் தலைவன் அருமையான திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலையும் பயன் கொடுக்காது. இந்த விஷயத்த நாமளும் ஞாபகம் வச்சுக்கணும், தலைவனும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, கதைக்குள்ள வருவோம். சரியான பதில விக்ரமாதித்தன் சொன்னதுனால வேதாளம் முருங்கை மரத்துக்கு போயிடுச்சு. தன் முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் முருங்கை மரத்துக்கு போய் வேதாளத்தை இழுத்து பிடிச்சி முதுகலை கட்டி பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. வேதாளம் அடுத்த சுவாரஸ்யமான கதையை சொல்ல ஆரம்பிச்சது. அந்த கதையை நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொன்ன இந்த கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எந்த கதை அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. விக்ரமாயத்தன் ஸ்டோரி பிடிச்ச உங்க நண்பர்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள், முக்கியமா ராஜேஷ்குமார் எழுதின பல கிரைம் நாவல்கள் நம்ம சேனல்ல இலவசமா நல்ல ஆடியோ குவாலிட்டியில இருக்கு. அதை கேட்டு உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக்ஸ். நான் உங்கள் தீபன்.